ஹலோ எவ்ரிவன் இந்த சீரிஸில் நம்ம அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அஷூரில் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதோட கண்டென்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷனும் என்னோடய வெப்சைட்டில் இருக்கும் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதோடய ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் டு செவன் கிளாஸஸ் வந்து நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வெப்சைட்டில் ஸோ இதோட கண்டினியூட்டி கிளாஸஸ் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கலாம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் இந்த கிளாஸில் ஆர்பிஏசின்னு சொல்லுவாங்க ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அஷூரில் ஒவ்வொரு யூஸருக்கும் அந்த யூஸருக்கு தரக்கூடிய பர்மிஷன்ஸை வந்து ரோல்ஸ் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்வாங்க அஷூரோட போர்ட்டல் வந்து லாகின் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த போர்ட்டலில் லாகின் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் அந்த போர்ட்டலில் எந்த யூசர் வேணாலும் லாகின் பண்ணலாம் அதாவது அதில் யூசர் அக்கௌண்ட்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணி விட்டு அந்தந்த யூஸருக்கு பர்மிஷன் கொடுத்து அவங்கள லாகின் பண்ணலாம் சொல்லலாம் இப்போ டெவலப்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா டெவலப்பருக்கு ஒரு அக்கோ ஐடி ஒரு ஒரு யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்க டெவலப்மெண்ட் சம்மந்தமான ஒர்க்கை மட்டும் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பர்மிஷன் தரலாம் ஒரு லாக் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறவங்க லாக் செக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி அவங்கள லாக் வெரிஃபை பண்ணுறதுக்கான ரூல்ஸை மட்டும் பர்மிட் பண்ணலாம் அதே மாதிரி வெர்ச்சுவல் மிஷின்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெர்ச்சுவல் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் மட்டும் நம்ம பர்மிட் பண்ணலாம் இதுதான் வந்து ஆர்ஏபிசின்றது ஸோ அஷூரில் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காரில் ஒருத்தவர் அவரோட லோட கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் எடுத்தாலும் அட்மினிஸ்ட்ரேட்டரே போய் நம்ம நிற்காம அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவார் யூசர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அஷூரில் யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவார் அந்தந்த யூசர் அந்த யூசர் அக்கௌண்ட்ஸ் வச்சு அஷூர் போர்ட்டல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படி அஷூர் போர்ட்டல்ஸை ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா அஷூர் போர்ட்டலில் நிறைய சர்வீசஸ் இருக்குது பார்த்திங்களா எல்லா சர்வீஸையும் அவங்களால ஆக்சஸ் பண்ணாமல் அவங்களுக்கு பர்டிகுலராக இந்தந்த சர்வீசஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணால் போதும் அந்த சர்வீஸை ரீட் ஒன்லி பண்ணணுமா ரீட் அண்ட் ரைட் பண்ணுமா அதாவது அந்த சர்வீஸை வந்து வியூ மட்டும் பண்ணணுமா அந்த சர்வீஸில் எதாவது எடிட் பண்ணலாம் அந்த மாதிரி பர்மிஷன்ஸை பிரித்து கொடுக்கறது தான் வந்து ரோல் பேஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்வாங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோம்ல அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய யூசர்ஸ் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸில் அந்த எந்தெந்த ரிசோர்ஸை பர்மிட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் வந்து வெச்சுவல் மிஷின் ஆக்சஸ் பண்ணலாம் ஒரு யூசர் வந்து வெர்ச்சுவல் நெட்ஒர்க்கு ஆக்சஸ் பண்ணலாம் அப்போ வெர்ச்சுவல் மிஷின் ஆக்சஸ் பண்ணுறவங்க விஎம் பற்றி தெரிஞ்சவங்களாகவும் வெர்ச்சுவல் நெட்ஒர்க்ஸ் ஆக்சஸ் பண்ணுறவங்க வி வி நெட்ஒர்க்கை பற்றி தெரிஞ்சவங்களாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சில யூசர்ஸ் வந்து எஸ்கியூல் பேஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணலாம் ஒரு சில யூசர்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணலாம் ஒரு சில யூசருக்கு வெப்சைட்ஸையும் சப்னீட்ஸும் யூஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் சொல்லி நம்ம பர்மிஷன்ஸை பிரித்து கொடுக்கறதான் வந்து ஆர்பிஏசி அப்படின்னு ரோல் பேஸ் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்வாங்க இந்த ரோல் பேஸ் ஆக்சஸ் கண்ட்ரோலை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வழியில் ஒர்க் பண்ணலாம் அசூர் போர்ட்டல் மூலியமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று அஷூரில் சிஎல்ஐ இருக்குது கமான் லைன் இருக்குது கமான் லைனில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லை அஷூரோட பவர் செல் இருக்குது பவர் செல் மூலியமாக ஆக்சஸ் பண்ணலாம் இல்லை அசூரில் எஸ்டிகே இருக்குது அண்டு இல்லைனா ரீசட் ஏபிஐ இருக்குது இந்த மெத்தடில் எந்த மெத்தடில் வேணாலும் ரோல் பேஸ் ஆக்சஸ் கண்ட்ரோலை வந்து நம்ம அக்சஸ் கிரியேட் பண்ணிக்கவோ மேனேஜ் பண்ணவும் முடியும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் மோர் தென் ரெண்டாயிரம் ரோல்ஸ் வரைக்கும் நம்மளால் அசைன் பண்ண முடியும் ஸோ அதோட லிமிடேஷன் வந்து ரெண்டாயிரம் ரோல்ஸ் வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் உண்டு இந்த லிமிட்டேஷன் வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அசைன் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் ரிசோர்ஸ் குரூப்பு ரிசோர்ஸ் ஸ்கோப்பு இதெல்லாமே பேஸ் பண்ணி டோட்டல் லிமிட்டேஷன் வந்து ரெண்டாயிரம் ரோல்ஸ் வரைக்கும் இதெல்லாம் அலோவ் பண்ண முடியும் ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்பில் ஐநூறு ரோல்ஸ் வரைக்கும் நம்மளால் அசைன் பண்ண முடியும் ஸோ நம்ம கிரியேட் அண்ட் ரிமூவ் ரோல்ஸை வந்து கிரியேட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரோல்ஸ் வரைக்கும் நம்மளால் இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் குரூப்பில் ஆக்ஸ் பண்ண முடியும் ரோலோட ட டெஃபினேஷன் எப்படி இருக்கும் ஸோ ரோலுக்கு டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா நாலு டைப் ஆஃப் டெஃபினேஷன் இருக்குது ஒன்று வந்து ஓனர் செகண்ட் வந்து கான்ட்ரிபியூட்டர் தேர்டு வந்து ரீடர் ஃபோர்த் வந்து யூசர் ஆக்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதில் ஓனர் அப்படின்றது வந்து ஃபுல் ரிசோர்ஸையும் அதாவது அஷூரோட ஃபுல் ஆக்சஸை வந்து ஓனருக்கு இருக்கும் ஸோ யூஸருக்கான ரைட்ஸ் ஃபுல் ரைட்ஸுமே வந்து ஓனர் கையில் இருக்கும் ஸோ இவரால் வந்து ரிசோர்ஸ் ரைட்ஸ் அண்ட் டெலிகேஷன் ஆக்சஸ் இது எல்லாத்தையும் வந்து ஓனரால் பண்ண முடியும் ஸோ டெலிகேஷன் ஆக்சஸ்னால் ஒரு ஒரு இதுக்கு ஒரு யூஸருக்கு நம்ம ரைட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம்ல அந்த ரைட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறத டெலிகேஷன் ஆக்சஸ்ன்னு வாங்க ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஓனருக்கு இருக்கும் ஸோ நம்ம அஷூர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த லாகின் பண்ணுற அந்த யூஸர் தான் ஓனர்னு வாங்க அந்த யூஸர் மட்டும் ஓனர் இல்லாமல் நீங்கள் வேறு ரெண்டு மூணு யூசர் க்ரியேட் பண்ணியும் அவங்களுக்கும் ஓனர் பெர்மிஷன் தரலாம் அந்த மாதிரி ஓனர் பர்மிஷன் கொடுத்தா அவங்களால ஃபுல் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அஷ்யூர் போர்ட்டலில் எல்லா ஆக்சஸையும் பண்ணிக்க முடியும் அதுதான் வந்து பஸ்ட ஓனர் செகண்ட் கான்ட்ரிபியூட்டர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்றது வந்து க்ரியேட் மேனேஜ் ஆல் டைப் ஆஃப் அஷூர் ரிசோர்ஸ் அஷூரில் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் இவங்களால் க்ரியேட் பண்ண முடியும் மேனேஜ் பண்ண முடியும் ஆனால் இந்த கான்ட்ரிபியூட்டர் மற்ற யூசர்ஸ்க்கான கிராண்ட் பர்மிஷன் தர முடியாது ஸோ மற்ற யூஸருக்கு இந்த மாதிரியான பர்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி இந்த ஆர் கண்ட்ரோலரை மற்ற யூஸருக்கு ஜென்ரேட் பண்ண முடியாது ஸோ அது கான்ட்ரிபியூட்டர் ஸோ யூஸரை வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட்டரில் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கான்ட்ரிபியூட்டர் யூசரால் என்ன பண்ண முடியும்னா க்ரியேட் பண்ணலாம் மேனேஜ் பண்ணலாம் அஷூரோட ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆனால் யூசர் ஆக்சஸ்க்கான பர்மிஷன்ஸை நம்மளால் கொடுக்க முடியாது அடுத்து ரீடர் ரீடர் அப்படின்றது அசூரில் ஆல்ரெடி கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட் பண்ண ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாமே தவிர ரீட் பண்ணிக்கலாமே தவிர இவங்களால் புதுசாக எந்த ஒரு ரிசோர்ஸையும் கிரியேட் பண்ண முடியாது ஸோ ஆல்ரெடி வெச்சல் மிஷின் கிரியேட் ஆகியிருக்கா வெச்சுவல் நெட்ஒர்க் கிரியேட்டாக இருக்கா ஸ்டோரேஜ் க்ரியேட்டாக இருக்கா எஸ்குவல் சர்வெக் க்ரியேட்டாக இருக்கா இதெல்லாம் க்ரியேட்டானதை நம்மளால் வியூ பண்ணலாம் ரீட் பண்ணலாம் நம்ம மி நமக்கு ஒரு புது வெச்சுவல் மிஷின் வேணும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ரீடரால் க்ரியேட் பண்ண முடியாது அவங்களால் ரீட் பண்ண மட்டும்தான் முடியும் அடுத்தது யூசர் ஆக்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த யூசர் ஆக்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஆக்சஸ் டு அஷூர் ரிசோர்ஸஸ் அஷூரோட ரிசோர்ஸை யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த யூசர் ஆக்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றவங்களால் பர்மிஷன் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து நாலு டைப் ஆஃப் ரோல் டெஃபினேஷன் அப்படின்வாங்க அதே மாதிரி ரோல்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி டிஃபர் ஆகுது ஸோ அஷூரை மேனேஜ் அஷூர் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு மூணு டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் இருக்குது ஒன்று வந்து அட்மி அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வாங்க செகண்ட் வந்து சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வாங்க தேர்டு வந்து கோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின் இதில் இந்த அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் மெயின் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்வாங்க நம்மளோட அக்கோ அஷ்ஷூர் போர்ட்டலை கிரியேட் பண்ணி லாகின் பண்ண அந்த யூஸரை தான் அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவோம் அது இல்லாமல் அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டு நம்ம முன்னே வேணுனாலும் மற்ற யூஸருக்கான பர்மிஷன் தரலாம் ஸோ அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றவர் எட்டு அந்த எட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவர் தான் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க தான் கோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு மூணு டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் வந்து இதில் இருக்குது இந்த அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஒரு அஷூர் போர்ட்டலுக்கு ஒரு அஷூர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அக் ஒரு யூஸர் தான் க்ரியேட் பண்ண முடியும் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றதுவும் வந்து ஒரே சேம் ஒரே அக்கௌண்ட் ஒரு யூஸர் தான் க்ரியேட் பண்ண முடியும் கோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இரநூறு டூ ஹண்ட்ரட் யூசர்ஸ் வரைக்கும் க்ரியேட் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா அஷுவரோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு யூசர் ஆனால் அட்மி அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது மொத்த அஷுவரோட போர்ட்டலுக்கே ஒரு யூசர் தான் ஸோ இதுதான் மூணு டைப் ஆஃப் யூ அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டு ஸோ இந்த அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா மேனேஜ் பில்ஸ் அண்ட் அக்கௌண்ட் Portal போர்ட்டல் அஷூர் போர்ட்டல்ஸை Manage பண்ணலாம் பில்ஸ் Manage பண்ணலாம் அதே மாதிரி மேனேஜ் ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த account எல்லா subscription ஒரு அக்கௌண்ட்டோட எல்லா சப்ஸ்கிரிப்ஷனையும் மேனேஜ் பண்ண முடியும் நியூ subscriptions create பண்ண முடியும் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன்ஸை கேன்சல் பண்ண முடியும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸோட பில்ஸை சேஞ்ச் பண்ண முடியும் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் இது வந்து அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னாங்க இந்த சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது ஒரு ஒரு சப்ஸ்கிரிபர் சஸ்கிரிப்ஷனுக்கும் ஒரு 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 யூஸர் தான் கிரியேட் பண்ண முடியும் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் சர்வீசஸ் அண்ட் அஷூர் போர்ட்டல் அஷூர் போர்ட்டலில் சர்வீசஸை மேனேஜ் பண்ணலாம் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணலாம் யூசர்ஸ் அசைன் பண்ணலாம் அதே மாதிரி கோ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கான ரோல்ஸை வந்து அசைன் பண்ணலாம் இதுதான் வந்து சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கோ அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ப்ரீ அதாவது சேம் ஆக்சஸ் அதாவது ப்ரீ இருக்கக்கூடிய சேம் ஆக்சஸ் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன பர்மிஷன் பர்மிஷன் ப்ரீ பர்மிஷன் இருக்கோ அந்த பர்மிஷன் இவங்களுக்கு இருக்கும் பட் இவங்களால் அஷூரோட அஷூரோட சப்ஸ்கிரிப்ஷன் டேரக்டரிஸாக சேஞ்ச் பண்ண முடியாது ஓகே இதுதான் வந்து அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் கோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற மூணு டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் இது ஸோ எப்படி நம்ம அஷூர் போர்ட்டலில் பர்மிஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது ரோல் பேஸ் சக்ஸஸ் பண்ணுறதில் ஒர்க் பண்ணுறது ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஷூரில் யூசர் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும் ஸோ நான் மேலே வந்து சர்ச் சர்ச் இன்ஜினில் யூசர் சர்ச் பண்ணி யூசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த யூசர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து இல்லை ஆல் யூசர் ப்ரிவியூன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன யூசர் லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி லிஸ்ட்டு காட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்லாண்ட் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரே ஒரு யூசர் டிஃபால்ட் யூசர் இவங்க வந்து அக்கௌண்ட் அட்மினிஸ்ட் ஸ்டேட் அக்கௌண்ட் இருக்குது இதில் நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன் ஸோ நியூ யூசர் யூசரை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் இதில் வந்து கிரியேட் யூசர் ஆர் இன்வைட் யூசர்னு இருக்கும் ஸோ யூ கிரியேட் யூசர்னா நம்மளே வந்து இந்த ஜெட்லாண்ட் டெக்னாலஜி ஆட்மெயில் டாட் ஆன் மைக்ரோசாஃப்ட் டாட் காம்ன்ற நேமில் யூசர் அக்கௌண்ட்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணலாம் ஸோ ஒரு யூசர் வந்து லாகின் பண்ணுறாங்கன்னா அவங்க யூசர் நேம் அட்டு ஜெட்லாண்ட் டெக்னாலஜிஸ் ஆட்மெயில் டாட்டு onMicrosoft.com இந்த நேமில் தான் அவங்க லாகின் பண்ணணும் அவங்களுக்கான பாஸ்வேர்டை நானே இங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவேன் இதே இன்வைட் யூசர்னா அவங்க மெயில் ஐடியை கொடுத்து விட்ருவேன் ஸோ இன்வைட் யூசரில் க்ளிக் பண்ணி அவங்க மெயில் ஐடியை ஜென்ரேட் பண்ணி விட்ருவேன் அந்த மெயிலுக்கு ஒரு மெசேஜ் போகும் அந்த மெசேஜ் மூலிமா அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம் அக்கௌண்டுக்கு அக்கௌண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிக்கலாம் ஸோ இந்த இன்வைட் யூஸர் க்ளிக் பண்ணால் இந்த இடத்துல நேம் கேட்கும் இமெயில் அட்ரஸ் கேட்கும் இதை கொடுத்து இன்வைட் கொடுத்திங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு இன்விடேஷன் போகும் அந்த இன்விடேஷன் க்ளிக் பண்ணி அந்த அந்த பர்சன் வந்து இந்த போர்ட்டலுக்குள்ளே வந்து அவங்களுக்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் க்ரியேட் யூசர் கொடுத்தனா நானே எல்லாமே கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லணும் இதான் அவங்களோட மெயில் ஐடி அண்ட் இது உங்களோட நேமு அண்ட் அந்த பாஸ்வேர்டு நான் சொல்லிடணும் அந்த யூசர் லாகின் பண்ணிப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு யூசர் வினய் அப்படின்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன் வினை அட்டு ஜெட்லேண்ட் டெக்னாலஜிஸ் ஹாட்மெயில் டாட் ஆன் மைக்ரோசாஃப்ட் டாட் காம்ன்ற நேமில் அவங்க லாகின் ஆகணும் அந்த யூசருக்கான நேமு வினாய் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்கள் விருப்பம் கொடுக்குறேன்னா கொடுத்துங்க அண்ட் யூசருக்கான பாஸ்வேர்டு ஆட்டோ ஜென்ரேட் லெட் லெட் மீ கிரியேட் ஆட்டோ ஜென்ரேட் கொடுத்து ஷோ கொடுத்திங்கன்னா இதுதான் அவங்களோட பாஸ்வேர்டு இல்லை எனக்கு நானே மேனுவலாக ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா மேனுவல் பாஸ்வேர்டு அவங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த யூசர் எந்த ரோல்லையும் குரூப்லேயும் ஆட் பண்ணணுமான்றது ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல குரூப்பை ஆட் பண்ணணும் இந்த இடத்துல ரோல்ஸ் ஆட் பண்ணணும் ஸோ ரோல்ஸில் யூஸர்னு இருக்கும் இந்த யூஸரை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரோல்ஸ் இதுதான் வந்து ஆர்பிஏசின்னு சொன்னால் ரோல் பேஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் இந்த யூசர் எந்த ரோல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டரா பில்லிங் அட்மினிஸ்ட்ரேட்டரா டேரக்ட்ரி ரீட்ரா டேரெக்டரி ரைட்ரா ஸோ இதில் ரோல்ஸ் இருக்கும் டிஃபால்ட்டாகவே வந்து நிறைய ரோல்ஸ் இருக்கும் இந்த ரோல்ஸில் எந்த ரூல்ஸ் வேணுமோ அந்த பெர்மிஷன் கொடுக்கலாம் நம்ம உள்ளார போய் திருப்பி இதை ஒர்க் பண்ணி பார்ப்போம் ஸோ நான் கேன்சல் கேன்சல் பண்ணிடுறேன் ரோல்ஸ் கொடுக்கல அண்ட் செட்டிங்ஸ் யூசரை வந்து பிளாக் பண்ணணுமா இல்லை வேணாமா நான் எஸ் கொடுத்தா இந்த யூசர் கிரியேட் ஆகும் ஆனால் யூசர் அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும் லாகின் ஆகாது நோ கொடுத்தா அப்படின்னா அவங்களுக்கு லாகின் ஆகும் அதே மாதிரி யூசருக்கான ஸ்டோரேஜ் லொக்கேஷன் எங்கே வேணும் ஸோ யூசருக்கான ஸ்டோரேஜ் லொக்கேஷன் வந்து நான் இந்தியா சூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன் அவரை வந்து நான் சிஸ்டம் அட்மினா ப்ரொமேட் ப்ரொமோட் பண்ணுறேன் டிபார்ட்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறேன் அண்ட் கம்பெனி கம்பெனி வந்து ஸோ இந்த இடத்துல அந்த ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவ் டேரக்ட்ரு யூசர்னு சொல்லுவாங்க அஷூரோட ஆக்டிவ் டேரக்ட்ரு யூசர் இப்போ நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணுற யூஸர் எல்லாமே அஷூரோட ஆக்டிவ் யூசர் ஸோ அதனால் வந்து ஜாப் இன்ஃபர்மேஷன் கேட்கும் அதே மாதிரி மேனேஜர் இவரோட மேனேஜர் யார் ஸோ இவருக்கு மேனேஜர் வந்து கீழே வந்து நோ மேனேஜர் செலக்டன்ருக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் லிஸ்ட்டு வரும் இந்த யூசர் லிஸ்ட்டில் எந்த யூஸரை இவருக்கு மேனேஜராக போகணும் அப்படிங்களோ அந்த யூஸரை சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் கொடுத்திங்கன்னா அந்த யூசர் இவருக்கு ஆகிடுவாங்க ஓகே அடுத்தது க்ரியேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த நேமில் எனக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கான பர்மிஷன்ஸை நம்ம ச ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ யூசர் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி சைடில் ஆப்ஷன் வரும் இதில் இருக்கும் பாருங்கள் அசைன்டு ரோல்னு சொல்லியிருக்கோம் இந்த அசைன்டு ரோல் மூலிமா இவங்களோட ரோலை வந்து நம்ம மாற்றலாம் ஸோ அசைன் ரோல் கிளிக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு என்ன ரோல் வேணுமோ நம்ம இங்கே அசைன் பண்ணலாம் ஆட் அசைன்மெண்ட்டு இந்த ஆப்ஷன் மூலிமா ரோல்ஸ் லிஸ்ட்டு வரும் இப்போ இவரை வந்து நான் அப்ளிகேஷன் டெவலப்பராக சூஸ் பண்ணணும் அண்டு வந்து பில்லிங் அட்மினியாக இருக்கிறேன் எது வேணுமோ நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் அப்ளிகேஷன் டெவலப்பர்ன்ற ரோல் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷன் கே கொடுத்துருப்பாங்க என்னென்னா கேன் கிரியேட் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரி இண்டி இன் இண்டிபெண்ட் ஆஃப் த யூசர் கேன் ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் ஸோ இவங்களோட இவங்களோட ஒர்க் என்னன்றது இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும் இதே கிளவுட் டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா இவங்களால் ஃபுல் ஆக்சஸ் ஃபார் மேனேஜிங் டிவைஸ் ஆஃப் அஷூர் டேரக்ட்ரி அஷூர் ஆக்டிவ் டேரக்ட்ரி உங்களால் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இதில் இருக்கிற ரூல்ஸில் எந்த ரோல்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த ரோல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இவங்களை அப் அப்ளிகேஷன் டெவலப்பராக போடுறேன் கொடுத்துட்டு ஆடு இவங்களுக்கு ரோல் ஆட் ஆகிடும் திருப்பி ஆட் ரோல்ஸ் பில்லிங் அட்மின் சூஸ் பண்ணுறேன் ஆட் ரோல் இவங்களுக்கு பில்லிங் அட்மின் அண்ட் அப்ளிகேஷன் டெவலப்பர்க்கான ரெண்டு பர்மிஷனையும் நான் வந்து இந்த ரோல்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பில்லிங் அட்மினில் எனக்கு கீழே இங்கே சைடில் செட்டிங்ஸ் இருக்கும் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பில்லிங் அட்மின்கான செட்டிங்ஸ் ஸோ இதில் வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இது எனக்கு வேணாம் இந்த யூஸருக்கு வந்து பில்லிங் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கான இது தர வேணாம் ரூல்ஸ் தர வேணாம்னா நான் ரிமூவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ரிமூவ் ஆகிடும் ரிமூவ் எஸ் கொடுத்தா அந்த ரோல் ரிமூவ் ஆகிடும் அதேமாதிரி அப்ளிகேஷன் டெவலப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணாலும் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து ஒரு யூஸருக்கு வந்து நம்ம ரோல்ஸ் ஆர்பி ஆர்பிஎஸ்சியை வந்து அப்ளை பண்ணணும் இது ஒரு மெத்தட் வேறு எந்த மெத்தடில் வந்து யூஸருக்கு நம்ம ரோல் அசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம்க்கு போயிட்டு அஷ்ரோட ஹோம் டேரக்டரியில் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் போனீங்க அப்படின்னா சைடில் ஃப்ரீ நம்மளோட ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுறேன் இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்கும் ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் ஐஏஎம் இது தான் வந்து யூஸருக்கு பர்மிஷன் தரக்கூடிய இன்னொரு மெத்தட் இந்த ஆக்சஸ் கண்ட்ரோலரில் யூசர்ஸ் இதில் வந்து ஆடுன்ற ஆப்ஷன்ஸ் மூலிமா வந்து நம்ம ஆக்சஸ் ஆட் பண்ணணும் ரோல் அசைன்மெண்ட்டு ரோல் அசைன்மெண்ட் க்ளிக் பண்ணால் என்ன ரோல் அசைன்மெண்ட் ஆகியிருக்குன்ற லிஸ்ட்டு காட்டும் இங்கே மேலே ஆட்ல ஆட் ரோல் அசைன்மெண்ட்டு கோ அட்மினிஸ்ட்ரேட்டர் கஸ்டம் ரோல் இல்லை நான் ரோல் அசைன்மெண்ட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ரோல் அசைன்மெண்ட் ரோல் அசைன்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு மேலே ரோல் ரோலில் பார்த்தீங்கன்னா ஓனர் கான்ட்ரிபியூட்டர் ரீடர் நான் ரோல் டைப் சொன்னோம் பார்த்தீங்களா ஓனர் கான்ட்ரிபியூட்டர் ரீடர் அண்ட் அதர்னு சொல்லி அதில் இவருக்கு ஓனர் பர்மிஷன் தரப்போகிறோம்னா கான்ட்ரிபியூட்டர் பர்மிஷன் தரப்போன்னா ரீடர் பர்மிஷன் தரப்போறோன்னா இதெல்லாம் அதர் பர்மிஷன் அதெர்னா பர்டிகுலராக ஏதாவது ஒரு சர்வீஸ்க்கு மட்டும் நான் பர்மிஷன் தரணுன்னு சொல்லி சூஸ் பண்ணுறது இப்போ நான் ரீடர் பர்மிஷன் கொடுத்தேன்னா இவங்களால வெறும் அஷூர் போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணி ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த சர்வீசஸை பார்க்க தான் முடியுமே தவிர புதுசாக எந்த ஒரு சர்வீஸையும் கிரியேட் பண்ண முடியாது இதே நான் கான்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டர் கொடுத்தேன் அப்படின்னா இவங்களால் க்ரியேட் பண்ண முடியும் பட் யூசர் அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணியோ இல்லை அவங்களுக்கான பர்மிஷனையோ ஜென்ரேட் பண்ண முடியாது ஓனர்னா இப்போ இருக்கிற டிஃபால்ட் அட்மினிக்கு என்ன ஃபுல் பர்மிஷன் இருக்கோ அதே சேம் பர்மிஷன் அங்கே இருக்கும் இப்போ நான் ரீடர் பர்மிஷன் தரேன் அது கீழே இந்த பர்மிஷனை வந்து அக்சஸ் டு யாருக்கு ச அக்சஸ் பண்ணுறோன்னா யூசர் குரூப்ஸ் அண்ட் சர்வீஸ் பிரின்சிபலுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா வரும் எதுக்கு வேணும்னு ஸோ நான் இது யூசர் குரூப்ஸ் அண்ட் ஆக்சஸ் சர்வீஸ்க்கு கொடுத்துட்டு கீழே யூசர் நேம் லிஸ்ட்டு இருக்கும் அதில் எந்த யூசர் வேணுமோ அந்த யூசரை சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான ரோல் வந்து ஆட் ஆகிடும் இப்போ இவங்களுக்கான ரோல் வந்து நான் என்ன செட் பண்ணியிருக்கேன்னா ரீடர் செட் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த யூஸர் லாகின் பண்ணி பார்க்கும்போது அவங்களால் என்ன பண்ண முடியும்னா ரீட் மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் ஸோ இவங்களுக்கு வந்து ரீட் பர்மிஷன் மட்டும்தான் இருக்குது ஸோ அவங்க அஷூர் போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணாங்கன்னா அவங்க இருக்கிற சர்வீசஸ் எல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அவங்க எந்த ஒரு புது சர்வீஸையும் மேனேஜ் பண்ண முடியாது ரோல்ஸ்ங்கிறது என்னென்ன ரோல்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கோ அந்த ரோல்ஸ் லிஸ்ட்டு வந்து இங்கே கிரியேட் ஷோ பண்ணி காட்டும் இப்போ நம்ம அந்த யூஸருக்கு ரோல் செட் பண்ணோம்ல அந்த ரோல் லிஸ்ட்டு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும் ஷோ பண்ணி காட்டும் ஸோ இது வந்து யூஸருக்கான ரோல் லிஸ்ட்டுங்க என்னென்ன ரோல் லிஸ்ட் இருக்குன்ற லிஸ்ட்டு இங்கே இருக்கும் அதே மாதிரி கிளாசிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ கிளாசிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா இப்போ இதில் எந்த யூஸர் வந்து சர்வீஸ் அட்மினாக இருக்காங்க அந்த இதை பார்க்குறதா வந்து கிளாசிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறது ஸோ யூசர் கிளிக் பண்ண உடனே யூஸருக்கான பேஜ் வந்துடும் யூஸருக்கான பேஜஸில் அவங்களுக்கான ரோல் என்ன ஜென்ரேட் பண்ணணும் அவங்களுக்கான குரூப்ஸ் எந்த குரூப்பில் இந்த யூஸர் தூக்கி போடணும் அதே மாதிரி அந்த யூஸருக்கான பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது அதெல்லாம் இங்கே வந்துடும் ஓகேவா அதே மாதிரி ஒரு யூசருக்கு அசைன் பண்ண ரோலை நான் எதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரோல் அசைன்மெண்ட்டில் வந்துட்டு அந்த யூசரை சூஸ் பண்ணி மேலே ரிமூவ் கொடுத்திங்கன்னா அந்த ரிமூ அந்த யூஸருக்கான இது வந்து ரிமூவ் ஆகிடும் அசைன்மெண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ நான் லாக் அனலிஸ்டிக்கல் கான்ட்ரிபியூட்டரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து ரோல் அசைன்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது ஸோ இப்படி தான் வந்து யூஸருக்கு வந்து நம்ம ரோல் பேஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் பர்மிஷன் செட்